டாஸ்மாக்கை இழுத்து மூட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் எம்பி திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விஷ சாராய மரணத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரினர். தமிழகத்தில் டாஸ்மாக்கை இழுத்து மூடுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கோரினர். மதுவால் நாடு முழுவதும் மனித வளம் பாதிக்கப்படுவதாகவும் போதைக்கு அடிமையான இளைஞன் எழுந்து நடக்க முடியாமல் இருப்பதாகவும் மனைவி குழந்தைகளை கவனிக்க முடியாமல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. 25 ஆண்டுகளாக சாராயம் இருப்பதாக கைதான கண்ணுக்குட்டி கூறியதை சுட்டிக்காட்டிய விசிக தலைவர் திருமாவளவன் இந்த 25 ஆண்டும் திமுக ஆட்சியில் இருந்ததா என கேள்வி எழுப்பினார். அரசே சாராயம் தயாரிப்பதும் அதை விற்று வருமானம் பார்ப்பதையும் எப்படி ஏற்பது என்ற அவர் டாஸ்மாக் பாட்டிலை திறந்து சாராயத்தை ஊற்றி விற்பதாகவும் குற்றம் சாட்டினார். செப்டம்பர் 17 தேதி பெரியார் பிறந்த நாளில் பெண்கள் பங்கேற்கும் மதுவிலக்கு மாநாடு நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சிபிஎம் கட்சியின் ராமகிருஷ்ணன், சிபிஐயின் வீரபாண்டியன், ஆளுநர் ஷாநவாஸ், வன்னியரசு ஆரவ் அர்ஜுன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவன் குடும்பத்திற்கு பாரமாக மாறுகிறான் என்பதை விட ஒரு தேசத்தின் மனிதனம் பாதிக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு இளைஞனும் பாதிக்கப்பட்டால் யோசித்து பாருங்கள். 20 வயது 21 வயதிலே திருமணம் செய்து பெண்டாட்டு பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவனுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானால் கல்யாணம் பண்ணி வைத்தாலாவது திருந்து விடுவான் என்று பெற்றோர் நம்பி அதை மறைத்து ஊரான் வீட்டு பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து கடைசியில் அந்த பெண் அந்த பிள்ளைகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நரக வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலை.